الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ يَحْكُمُ مُؤْمِنًا قَبْلَهُ مَا يَحْكُمُ பெருமானே பெரிய கணவான்களே சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு எத்தனையோ தேவைகளையும் வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கலாம், மனிதர்களுக்கு பசி வரும் பொழுது உணவுடைய தேவை, தாகம் வரும் பொழுது நீருடைய தேவை, தன்னுடைய மேனியை மறைத்து கொள்ள ஒரு ஆடையுடைய தேவை, தன்னுடைய தலையை மறைத்து கொள்ள ஒரு வீட்டுடைய தேவை. இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ தேவைகளை நம்ம அவர்களுக்கு வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அந்த தேவைகளை எந்த முறைப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், அதற்கும் ஒரு வரையறையை கட்டுப்பாட்டை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். நாம் தாகம் வரும் பொழுது நீரை குடிக்க வேண்டும், ஆனால் எந்த முறையில் இருக்க வேண்டும், சுத்தமான முறையில் இருக்க வேண்டும், அசுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே போன்று உணவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் உணவுக்கும் ஒரு வரையறை ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பழங்களை தாராளமாக சாப்பிடலாம், ஆனால் மாமிசங்களாக இருந்தால் அது ஹலாலாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், இஸ்லாமியர் ஒருவர் அறுத்ததாக இருக்கணும். நம்முடைய உணவுக்கும் ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆடையாக இருந்தாலும் சரி, அதற்கும் ஆண்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு, பெண்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு. ஆண்கள் பட்டாடைகளை அணியக்கூடாது, ஆண்கள் தன்னுடைய கரண்டைக்கு கீழால் அணியக்கூடாது. பெண்கள் அவர்கள் எந்த அளவுக்கு கீழால் தாழ்த்தி அணிய முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் கீழே தாழ்த்தி கொள்ளலாம். ஆண்களுடைய ஆடை உயர்ந்திருக்க வேண்டும், பெண்களுடைய ஆடை பணிந்திருக்க வேண்டும். ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாது, பெண்கள் தங்கத்தை பாவிக்கலாம், ஆபரணங்கள் பாவிக்கலாம். ஆண்கள் வெள்ளி மோதிரத்தை மாத்திரம்தான் பாவிக்கலாம், செயின் போடுறாங்க வெள்ளி செயின், அதுவும் ஹராம். சிலர்கள் கையில வெள்ளி காப்ப போடுறாங்க, அதுவும் ஹராம். தங்கம் எப்படி பாவிப்பது ஹராமோ அதே மாதிரி வெள்ளியும் ஹராம் தான், ஆனா ஒரு மோதிரத்திற்கு மாத்திரம் வெள்ளியில் அனுமதி தரப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நம்முடைய உணவுல வரையறை மாதிரி, நம்முடைய உடையில வரையறை மாதிரி, நம்முடைய உணவுல கட்டுப்பாடு மாதிரி, திருமணத்திற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரையறையை கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றான். ஆரம்ப காலத்தில் ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குழந்தைகள் பிறந்த அந்த சந்ததியுடைய காலத்தில் வேற யாரும் இல்ல, ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி ஹதரத் ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸலாம். ஹதரத் ஹவ்வாவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மாத்திரம்தான், உலகத்தில் வேற எந்த ஃபேமிலியும் இல்ல, கோத்திரமும் இல்ல, இனமும் இல்ல, வேற எதுவுமே இல்ல. ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஃபேமிலி மாத்திரம்தான் இருந்தது. அதனால ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தான். ஹதரத் ஹவ்வா அலைஹி அவர்களுக்கு ஒரே ஷூல்ல ரெண்டு குழந்தைகள் பிறக்கும். முதல் ஷூல்ல பிறக்கக்கூடிய ஆண், இரண்டாவது ஷூல்ல பிறக்கக்கூடிய பெண்ணையும், இரண்டாவது ஷூல்ல பிறக்கக்கூடிய ஆண் முதல் ஷூல்ல பிறக்கக்கூடிய பெண்ணையும் திருமணம் முடிக்கலாம். இது ஆரம்ப ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஷரியாவுல அல்லாஹ் அனுமதி தந்திருந்தான். அதற்கு பின்னாலே இஸ்லாமியர்களுடைய குடும்பமும் ஃபேமிலியும் குலமும் கோத்திரமும் அதிகமாக அதிகமாக பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தடை செஞ்சிட்டான். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஷரியத்துல, நபி அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்துல உறவு முறையை மூன்றாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். ஒன்று நஸப் என்று சொல்லக்கூடிய வம்சம், இன்னொன்று சிஹர் என்று சொல்லக்கூடிய திருமண ஒப்பந்தத்துடைய முறை, மூணாவது ரதா அல்லது ரிதா என்று சொல்லக்கூடிய பால்குடியுடைய முறை. இந்த மூன்று முறைப்படி உறவு முறையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒன்று வம்சம், இரண்டாவது திருமண ஒப்பந்தம், மூணாவது பால்குடி ஒப்பந்தம். இந்த மூன்றின் மூலமாகவும் உறவு முறையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது. அந்த மூன்றையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஓதிய அந்த ஆயத்தில், ஒரே ஆயத்தில் அந்த மூன்று விடயங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடக்கி இருக்கின்றான். நசப் வம்சத்தின் மூலமாக ஏழு பேர்கள் எங்களுக்கு ஹராமாகின்றார்கள். மஹரம் என்று சொன்னா ஹராமாக்கப்பட்டு விட்டார்கள். அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க மஹரம் 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 என்றால் அவர்களை திருமணம் முடிப்பது ஹராம். யாரை திருமணம் முடிப்பது ஹராமோ அவர்களை பார்ப்பது கூடும், அவர்களுடன் பேசுவது கூடும், அவர்களுடன் கதைப்பது கூடும். மஹரமானவர்களை ஏழு பிரிவினர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதற்கு பின்னால பால்குடி உறவின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நான்கு கூட்டத்தாரை ஆக்கி வைத்திருக்கின்றான். அதற்கு பின்னால பால்குடியின் மூலமாக இரண்டு கூட்டத்தார்கள், திருமணத்தின் மூலமாக நான்கு கூட்டத்தார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் ஓதிய அந்த ஆயத்தில் 13 பிரிவினர்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். முதலாவது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. நம்முடைய தாய்மார்கள் அது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கிட்டான். அது தாயின்ற தாய் மாத்திரமல்ல, தாயினுடைய தாய், தாயினுடைய தாயினுடைய தாய், தந்தையுடைய தாய், தந்தையுடைய தந்தையுடைய தாய், அது அப்படி கூடிக்கொண்டே போகும். உம்மஹாத் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பொதுவா ரத்தின சுருக்கமா ஒரு வார்த்தையை சொல்லிடுவான். அதற்கு நபி அவர்கள் ஹதீஸ்ல நல்ல தெளிவான விளக்கமான கருத்துக்களை குடிப்பார்கள். அதனால் இங்க உம்மஹாத்துக்கும் சொன்னா வெறும் தாய் மட்டுமல்ல, தாயும் சேருவாள், தாயினுடைய தாயும் சேருவார், அந்த தாயினுடைய தாயினுடைய தாயும் சேருவார்கள். ஆக நம்முடைய அப்பாமார்கள் ஆச்சிமார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் நமக்கு ஆண்களுக்கு ஹராமாக்கிட்டான். ஆண்களுக்கு எப்படி தாய்மார்கள் ஹராமோ அதே மாதிரி நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய தந்தைமார், தந்தையுடைய தந்தை, தந்தையுடைய தந்தையுடைய தந்தை, அப்படி அது மேலே சென்று கொண்டே இருக்கும். அந்த முழு தந்தைமார்களும் மகள்மார்களுக்கு ஹராம், மகன்மார்களுக்கு முழு தாய்மார்கள் ஆச்சிமார்கள் அவர்கள் அனைவர்களும் ஹராம். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், இரண்டாவது வபனாத்துக்கும், உங்களுடைய மகள்மார்கள், உங்களுடைய மகள்மார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். அது உங்களுடைய மகளாக இருந்தாலும் சரி, மகளுடைய மகளாக இருந்தாலும் சரி, மகளுடைய மகளுடைய மகளாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கீழ் இறங்கினாலும், எத்தனை அது வம்சத்திற்கு எத்தனை படித்தரம் எவ்வளவு கீழ் இறங்கினாலும் அது ஹராம் ஹராம் தான். எப்படி தாய்மார்கள் ஹராமோ அதே மாதிரி மகள்மார்களும் ஹராம். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத் உங்களுடைய சகோதரிகளும் உங்களுக்கு ஹராம். சகோதரிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் சகோதரிகள் மூன்று பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று உஹ்துன் ஷகீக், உடன் பிறந்த சகோதரி, ஒரே பாப்பா ஒரே உம்மாவுக்கு பிறந்த சகோதரி, அந்த சகோதரியும் ஹராம். இரண்டாவது உஹ்துன் அபு, வாப்பா ஒன்று உம்மா வேற, அந்த சகோதரியும் ஹராம். மூணாவது உஹ்துன் உம்மு, உம்மா ஒன்று வாப்பா வேற, அந்த சகோதரியும் ஹராம். மூன்று வகையான சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரி, வாப்பா மூலமா மாத்திரம் பிறந்த சகோதரி, உம்மா மூலமா மாத்திரம் பிறந்த சகோதரி, இந்த மூன்று வகையான சகோதரிகளும் எங்களுக்கு ஹராம். அதே மாதிரி எங்கட ஒரு சகோதரியாக இருந்தா இந்த மூன்று மூலமா உள்ள சகோதரர்களும் நம்முடைய பெண்களுக்கு ஹராம். அது வாப்பா உம்மா மூலமா உள்ள சகோதரன், வாப்பா மூலமா உள்ள சகோதரன் மாத்திரம், அல்லது உம்மா மூலமா உள்ள சகோதரன் மாத்திரம். அதை விரிவா சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். வாப்பா மூலம் சொன்னா வாப்பா உண்டு உம்மா ரெண்டு, உம்மா மூலம் சொன்னா என்ன, உம்மா உண்டு வாப்பா ரெண்டு, வாப்பாவும் உம்மாவும் மூலமா உள்ளவர்களுக்கு உஹ்துன் ஷகீக்கு அஹுன் ஷகீக் என்று கூறப்படும். மூணாவது கூட்டத்தார்கள் வஹவாத்துக்கும் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஹவாத்துக்கும். நாலாவது வஅம்மாத்துக்கும்,
உங்களுடைய வாப்பாவுடைய சகோதரிகள் உங்களுக்கு ஹராம். பொதுவா அம்மா என்று சொன்னா வாப்பாவுடைய சகோதரி, அது வாப்பாவுடைய தாத்தாவாக இருந்தாலும் சரி, வாப்பாவுடைய தங்கச்சியாக இருந்தாலும் சரி, வாப்பாவுடைய முழு சகோதரிமார்களும் உங்களுக்கு ஹராம். அது உதாரணமா எங்க பாஷையில சொல்றேன்னா மாமிமார்கள். அம்மாத்துக்கும் ஐந்தாவது வகாலாத்துக்கும் உங்களுடைய உம்மாவுடைய சகோதரிகள், உம்மாவுடைய தாத்தாண்ட பெரியம்மாவும் ஹராம், உம்மாவுடைய தங்கச்சின்னு சொன்னா சாட்சியும் ஹராம். ஆஹா, இந்த ஆயத்தில் இதுவரைக்கும் அல்லாஹ் ஐந்து சொல்லியிருக்கிறான், உம்மாமார் மகள்மார் சகோதரிகள், வாப்பாவுடைய சகோதரி உம்மாவுடைய சகோதரி, வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்தி, ஆறாவதும் ஏழாவதும் உங்களுடைய சகோதரனுடைய மகள்மார்கள், உங்களுடைய சகோதரனுடைய மகள்மார்கள் அவர்களுக்கும் உங்களுக்கு ஹராம். உங்களுடைய சகோதரனுடைய உங்களுடைய நானாட மகள் என்று வைங்க, அல்லது நானாவுடைய மகளுடைய மகள் என்று வைங்க, அது எவ்வளவு கீழிறங்கினாலும் அவர்கள் எல்லாருமே ஹராம். உங்களுடைய சகோதரி தாத்தா அல்லது தங்கச்சியுடைய மகள்மார், தாத்தாவுடைய மகள் அல்லது தங்கச்சியுடைய மகள் அல்லது மகளுடைய மகள், அது எவ்வளவு கீழிறங்கினாலும் சரி, இவர்கள் ஏழு பேர்களும் தான் நசப் வம்சம் மூலமாக உள்ள ஹராமானவர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இந்த ஆயத்துடைய முதலாவதுல இந்த ஏழு பேர்கள், ஏழு பேர்களை சுருக்கமா ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதற்குரிய விளக்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறிட்டான். உங்களுடைய மாமிமார்களும் உங்களுக்கு ஹராம், வகாலாத்துக்கும் உங்களுடைய சாட்சிமார்கள் ஹராம். ஆனா மாமியுடைய மகள் உங்களுக்கு மஹரம் இல்ல, சாட்சியுடைய மகள் உங்களுக்கு மஹரம் இல்ல, பெரியம்மாவுடைய மகள் உங்களுக்கு மஹரம் இல்ல. மஹரம் இல்ல என்ன, அவர்களை பார்க்கிறது கூடாது, அவர்களுடன் பேசுவது கூடாது, அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஆகும். மஹரம் தான் பார்க்கிறது பேசுறது, அவர்களோட பேசுறது கூடும், திருமணம் முடிக்கிறது யார் யார திருமணம் முடிக்கிறது ஹராமோ, திருமணம் முடிக்கிறது ஹராமோ, அவர்களோடு பேசலாம் கதைக்கலாம், யாரு திருமணம் முடிக்கிறது கூடுமோ அவர்களுடன் பேசவும் கூடாது கதைக்கவும் கூடாது. இதே சட்டம் தான் இத்தாவுக்கும் வரும், திருமணத்திற்கு மாத்திரமல்ல இதே சட்டம். இப்ப உதாரணமா உங்களோட உம்மாவுடைய ஒரு சகோதரி இத்தால் இருக்கிறா, அல்லது வாப்பாவுடைய சகோதரி இத்தால் இருக்கிறா, அவரை என்ன செய்யலாம் பார்க்கலாம், அந்த மாமியும் அந்த சாட்சியும் உங்களுக்கு மகரமாக இருக்கிறாங்க. ஆனா அதே வேளையில பெரியம்மாவுடைய மகள் இத்தால் இருக்கிறாங்க, அல்லது சாட்சியுடைய மகள் இத்தால் இருக்கிறாங்க, அந்த வேளையில பார்க்க இயலாது. ஏன்னா அவங்களை திருமணம் முடிப்பதுக்கு ஹலால், அதனால் அவர்களை பார்ப்பது ஹராம். இத்தாவுடைய விஷயம் வந்ததுனால நாங்க குறிப்பிடுகின்றோம். சிலர்கள் கேட்பாங்க, சின்ன புள்ள பார்க்கலாமா, சின்ன பிள்ளைகள் ஒரு ஆண் இத்தால் இருந்தா ஒரு சின்ன பெண்மணி, அது பெண் இத்தால் இருந்தா ஒரு பொம்பளை ஒரு ஆண் குழந்தை போய் அந்த பெண்ணை பார்க்கலாமாண்டா, அதுல மார்க்கத்துல குறிப்பிடுகின்றார்கள். இத்தால் இருக்கக்கூடிய வேளையில யாரை தொட்டா உது முறையுமோ, யாரை தொட்டா உது முறையுமோ, அத்தகையவர்கள் தான் அந்த பெண்ணை பார்க்க இயலாது. ஒரு எட்டு வயசு பொடியன் இருக்கிறாரு, ஒன்பது வயசு சிறுவன் இருக்கிறாரு, ஒரு பெண்மணி இத்தால் இருக்கும் பொழுது அந்த சிறுவன் தாராளமா அந்த பெண்ணை போய் பார்க்க இயலும். ஏண்டா அந்த பெண்ணை இன்னும் அந்த ஆண் பொடியனை இன்னும் ஒரு பெண்மணி வந்து தொட்டா உது முறையாது. எப்ப தொட்டா உது முறையும், யாரை பார்த்த ஆசை வருமோ இச்சை வருமோ அவர்களை தொட்டா தான் உது முறையும். யாரை சும்மா மேலிருந்த வாரியா பார்த்தா ஆசை ஏற்படுமோ இச்சை ஏற்படுமோ அவர்களை தொட்டா உது முறையும். உது முறையும் உண்டாயிருந்தா அந்த பெண்களை அந்த ஆண்கள் பார்க்கிறது கூடாது. ஆக ஏழு வகையானவர்களை வம்சத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டான். அம்மாத்துக்கும் வகாலாத்துக்கும் வபனாத்துலகி வபனாத்துலுக்தி, அடுத்தது உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அருதானக்கும். இதுதான் ஆகா முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது உங்களுக்கு தாய் பால் புகட்டிய உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம். ஆனா அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பால்குடி வம்சத்துல ரெண்டே ரெண்டு பிரிவினர்களை தான் குறிப்பிட்டிருக்கின்றான். உங்களுக்கு பால் புகட்டிய உங்களோட தாயும் உங்களுக்கு ஹராம், அந்த பால் புகட்டிய தாய்க்கு பிறந்த அந்த குழந்தை இருக்கிறாளே அந்த பெண், அவள் உங்களுடைய பால்குடி சகோதரி, அவளும் உங்களுக்கு ஹராம். ஆனா பால் குடியில இன்னும் உலமாக்கள் நபியுடைய ஹதீஸை வச்சு இன்னும் பல சாராறுகளை சேர்க்கிறாங்க. ஒரு பெண்மணிட்ட நீங்க பால் குடிச்சீங்க என்று சொன்னா அந்த பெண்மணியின் மூலமாக உள்ள எல்லா உறவும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், யுஹரமு மினர் ரிதாய் மா யஹ்ருமு மினன் நஸப், வம்சத்தின் மூலமாக யார் யார் ஹராம் ஆகுவார்களோ அவர்கள் எல்லோருமே பால் குடியின் மூலமாகவும் ஹராம். யார் வம்சத்தின் மூலமாக ஹராமோ அவர்கள் எல்லாருமே பால் குடியின் மூலமாக ஹராம். உதாரணத்துக்கு நாங்க சொல்வோம், ஒரு ஆள் ஆயிஷா என்ற பெண்மணிட்ட பால் குடிக்கிறார், அந்த ஆயிஷாவுக்கு
எனக்குள்ளே ஒரு தங்கச்சி இருந்தா, அந்த தங்கச்சி இந்த பால் குடித்தவருக்கு யாரு சாட்சி? அதே ஆயிஷாவுக்கு மகள் இருந்தா, இவன் பால் குடித்தவனுக்கு யாரு? சகோதரிகள். அந்த பால் குடித்த அந்த தாய்க்கு ஒரு சகோதரி பெரியவள் இருந்தா, இவருக்கு அது பெரியம்மா. ஆஹா, ஆரம்பத்துல நாங்க எப்படி சொன்னோமோ அதே முழு வம்சமும் இந்த பால் குடியின் மூலமாக வந்துடும். நபியுடைய காலத்துல ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அஃப்லஹ் என்று சொல்லக்கூடிய ஹஜரத் ஆயிஷாவுடைய சாட்சியா வராங்க. வந்து ஹஜரத் ஆயிஷாக்கு அனுமதி கேட்கிறாங்க, நான் உள்ள வரணும், உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும். என்ற பொதுவா நபிமாருடைய மனைவிமார்கள்ட்ட யாராவது வந்தா திரைக்கு பின்னால் இருந்து கேட்பாங்க. ஆனா யாராவது சொந்தமாக இருந்தா வந்து நேரடியா பார்க்கணும், பேசணும், கதைக்கணும். ஹதரத் ஆயிஷாட்ட வந்து அஃப்லஹ் சொன்னாரு, உங்களை நான் சந்திக்கணும். ஹதரத் ஆயிஷா சொன்னாங்க, நான் சந்திக்க அனுமதி தர மாட்டேன், நபிட்ட நான் கேட்கணும், கேட்டதற்கு பின்னால்தான் நான் உங்களுக்கு அனுமதி தருவேன். கொஞ்ச நேரத்தில் நபி அவங்க வந்தாங்க. வந்தோடனே சொன்னாங்க, ஹதரத் ஆயிஷா அஃப்லஹ் வந்திருக்கிறாரு, இப்படித்தான் என்ன பார்க்கணுமா பேசணுமா? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அனுமதி கொடுங்கிறேன். அவங்க சகோதரன் சகோதரனுடைய மகள்மார்கள் இவருக்கு சகோதரர்கள். அந்த பெண்ணுடைய சகோதரன் இவருக்கு மாமா, அந்த பெண்ணுடைய சகோதரி இவருக்கு பெரியம்மா அல்லது சாச்சி, அந்த பெண்ணுடைய உம்மா இந்த இவருக்கு உம்முமா, அந்த பெண்ணுடைய வாப்பா இவருக்கு அப்பா, அந்த முழு ஃபேமிலியுடைய உறவும் வந்துவிடும். ஆனால் பால்குடியில மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, சில இடங்களை நாங்க பார்க்கலாம், யாருக்காவது புள்ள இல்லாண்டா புள்ளை எடுத்து வளர்ப்பாங்க. ஆனா வளர்க்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த புள்ளைய சொந்தமாக்குறத பத்தி யாரும் யோசிக்கிறல்ல. ஆனா அந்த புள்ள வளர்ந்துருச்சுன்னு சொன்னா, உதாரணமா ஒரு வீட்டுல ஒரு கணவனும் மனைவி மீக்கிறாங்க, அவர்களுக்கு குழந்தை இல்ல, ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கிறாங்க. வளர்க்கக்கூடிய வேலையில எப்படியாவது என்ன செய்யணும், அந்த வளர்த்த புள்ளைக்கு தாய் பால் கொடுக்கணும். சரி, அவள்கிட்ட பால் இல்ல, அவளுடைய தாத்தா கிட்ட சொல்லி, தங்கச்சிட்ட சொல்லி, உம்மாட்ட சொல்லி எப்படியாவது பால் கொடுத்தா தான் அந்த வளர்ப்பு புள்ள உறவு முறையாக மாறும். அந்த வளர்க்கிற புள்ளைக்கு நீங்க பால் கொடுக்கல, பெரிசானத்துக்கு பின்னால இந்த அந்த பெண்ணை அவர் பார்க்க இயலாது, அவளுடைய சகோதரிகளுடன் இவர் பார்க்க முடியாது என்று அதெல்லாம் ஹராமா போயிடும். அதனால யாரு குழந்தைகளை வளர்க்கெடுத்தாலும் எப்படியாவது என்ன செய்யணும், பால் குடிக்க வச்சிடணும். அந்த பெண்ணிட்ட பால் இல்லாட்டியும் அந்த பெண்ணுடைய சகோதரி தாத்தா மூலமா, தங்கச்சி மூலமா, உம்மா மூலமா, சாட்சி மூலமா, பெரியம்மா மூலமா, எப்படியாவது அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளின் மூலமாக அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா இவர்களுக்கு உறவு முறை ஆகிடும். அப்படி பால் கொடுக்கல பெரிசானத்துக்கு பின்னால இப்பொழுது இவர் சொந்த அந்த வளர்த்த பெண்ணையே திருமணம் முடிக்கலும். ஏண்டா, உறவு முறை ஒண்ணுமாக வெறும் வளர்ப்பு ஒன்று வந்ததே தவிர உறவு முறை வராததுனால அது பெரிய கஷ்டமா போயிடும். அதற்கு பின்னால ஃபர்தாவுடைய அமைப்புல வாழ்றது கஷ்டம். ஆனா பால் எவ்வளவு காலத்துல கொடுக்கணும், ஷாஃபி மதஹப்படி 2 வருஷத்துக்குள்ள தான் பால் கொடுக்கணும். குழந்தை பிறந்து என்ற குர்ஆன்ல வருகின்றது, வல் வாலிதாத்து யர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராதா யுதிம்ம ரதாஅ. யாரு பால் குடியை பரிபூரணமாக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் 2 வருடம் பால் புகட்டட்டும் என்று குர்ஆன்ல வருவதன் காரணமாக இமாம் ஷாஃபியுடைய கருத்து என்ன, 2 வருஷம் அதற்குள்ளால பால் ஒரு தடவை இல்ல 5 தடவை கொடுக்கணும். இந்த குர்ஆன்ல ஒரு ஆயத் இருந்து, அஷ்ரு ரதாத்தின் மஹலு மஅலூமாத்தின் யுஹர்ரிம்ன அல்லாஹ். ஆரம்பத்துல குர்ஆன்ல ஒரு ஆயத்தே இருந்து, 10 தடவை ஒரு பெண்ணிட்ட யாராவது பால் குடித்துட்டா அந்த பெண் இந்த குழந்தைக்கு ஹராம் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி குர்ஆன்ல ஆயத் இருந்து. நபியவங்க வஃபாத் ஆகும் போது வரைக்கும் அந்த ஆயத்தை தோதி கொண்டிருந்தாங்க. ஆனா பின்னால அல்லாஹ் அந்த ஆயத்தை எடுத்துட்டான், அது மன்சூக் ஆகிருச்சு, அந்த ஆயத்து மாற்றப்பட்டு விட்டது. நபியுடைய ஒரு ஹதீஸை வச்சு
வச்சு நபி அவங்க சொன்னாங்க, ஹம்சு ரதாஅத்தின் ஐந்து தடவை பால் குடிச்சிட்டா அந்த தாய் அந்த குழந்தைக்கு ஹராம் ஆகிருவா. அதனால் இந்த ஹதீஸ் எடுத்து தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், ஒரு தடவை இல்ல ஐந்து தடவை பால் குடிச்சா அந்த குழந்தைக்கு அந்த பால் கொடுத்த பெண் தவள் தாயாக ஆகிருவா. ஆனா இமாம் மாலிக் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்களுடைய கருத்துப்படி அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை பால் குடிச்சாலும் போதும், அஞ்சு தடவை பால் கொடுக்கணும் என்றது அவசியம் இல்ல, ஒரே ஒரு தடவை பால் குடிச்சாலும் போதும் என்பது இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா இரண்டு பேர்களுடைய கருத்து. ஆனா ரெண்டு வருஷத்தை கூட அவங்க கொஞ்சம் கூட்டுறாங்க, இன்னொரு மூணு மாசம் சேர்த்துக் கொள்ளலாம், இன்னும் ஒரு ஆறு மாசம் சேர்த்துக் கொள்ளலாம். மற்ற நான்கு மதுஹபுகளுடைய இமாம்களுடைய கருத்துப்படி மூணு வருஷத்துக்குள்ளால பால் கொடுத்துட்டா பால் கொடுத்த தாய் அந்த பால் குடித்த குழந்தைக்கு உண்மையான தாயாக மாறிவிடுவார். ஆனா ஹதீஸ்ல இன்னும் ஒன்று வந்திருக்குது, சில ஆட்கள் வெறும் ஹதீஸை வச்சு மாத்திரம் தான் பார்க்கிறது. ஹதரத் அபு ஹுசைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாலிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் எடுத்து அடிமையேற்று உரிமை விட்டார்கள். ஹதரத் அபு ஹுசைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் சஹலா பின்ட் சுஹைல் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அடிக்கடி நபிட்ட வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப சாலிம் பெரியவனாக ஆகிட்டார், சாலிம் பெரிய சஹாபி, குபா மஸ்ஜிதுல முஹாஜிரின்களுக்கு அன்சாரின்களுக்கு தொழுவிக்க கூடிய பெரிய இமாம் தான் சாலிம் ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப சஹலா பின்ட் சுஹைல் வந்து நபிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப சாலிம் பெரியவராகிட்டாரு, அவருக்கு தாடி எல்லாம் வந்துருச்சு, என்னுடைய கணவர் அந்த சாலிமை உரிமை விட்டு அவருடைய சொந்த மகனாக ஆக்கிக் கொண்டாரு, ஆனா என் வீட்டுக்குள்ள அவர் சர்வசாதாரணமா வாராரு போறாரு பேசுறாரு, ஆனா என்னுடைய கணவன் அபு ஹுசைஃபாவுக்கு விருப்பமே இல்லை. சாலிம் வரக்கூடிய வேலை எல்லாம் அபு ஹுசைஃபாவுடைய அவருடைய முகத்துல நிறம் மாறுது, என்னடா பெரியவர் சாலிம் வயதானவர் வாலிபனார் வீட்டுக்குள்ள போய் என்னுடைய மனைவியோட எல்லாம் பேசுறாரு. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, ஹதரத் சஹலா பின்ட் சுஹைல்ட நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு பால் கொடுத்துருங்க. சொன்னாங்க, யார சூழல், அவர் தாடிக்காரன், தாடி எல்லாம் வந்துருச்சு, நான் எப்படி பால் கொடுக்கறது. நபி அவங்க சொன்னாங்க, பரவாயில்லை, பின்னால சரித்திரத்துல வருது, அவங்க வேறொரு பாத்திரத்துல பாலை எடுத்து அந்த சாலிமுக்கு பால் கொடுக்க வைத்து அதற்கு பின்னால அபு ஹுசைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்துல எந்த மாற்றுதலும் காணலன்னு சொல்லி வருது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஹதீஸை வச்சு பார்க்கறவங்க மாத்திரம் இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆனா நான்கு இமாம்களுடைய கருத்தும் இந்த ஹதீஸின் படி அமல் இல்ல. நான்கு இமாம்கள் சொல்றாங்க, நபியவங்க சஹலா பின்ட் சுஹைலுக்கு சொன்னது அந்த பெண்மணிக்கு மாத்திரமே தவிர வேற யாரும் இதன் படிக்கு அமல் செய்யல. நபியுடைய மனைவிமார்கள் ஹதரத் ஆயிஷாவை தவிர வேற எந்த மனைவிமார்களும் இதை கொண்டு அமல் செய்யல. அவர்களுடைய கருத்து என்ன, பால் குடி ரெண்டு வருஷத்துல தான், ரெண்டு வருஷத்துக்கு மேலால ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூடினா பரவாயில்லை, அதற்கு மேலால மூணு வயசோ நாலு வயசோ அஞ்சு வயசோ அந்த காலத்துல பால் குடித்தா அந்த பால் குடியின் மூலமாக அந்த குழந்தை ஹராம் ஆகாது என்பது தான் நான்கு இமாம்களுடைய கருத்து. மேலான பெரியார் கரைய கணவான்களே, சகோர்களே, அதுல இரண்டாவதுல மகாத்துக்கும் உள்ளாத்தி அர்தானக்கும் அகவாத்துக்கும் பால் குடியின் மூலமாக உங்களுடைய சகோதரிகளும் உங்களுக்கு ஹராம், உங்களுடைய தாய்மார்களும் ஹராம். அதற்கு பின்னால தான் திருமணத்தின் மூலமாக நான்கு பிரிவினர்களை அல்லாஹ் ஹராமாக்குன்றான். உங்களுடைய மனைவிமார்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம், அதாவது உங்களுடைய மாமி, திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த மாமி உங்களுக்கு ஹராம். நீங்க மனைவியோடு எப்ப திருமண ஒப்பந்தம் செய்கிறீர்களோ அன்றைய தினமே உங்களோட மாமி உங்களுக்கு ஹராம். உதாரணமா நீங்க மனைவியோடு சேரல, மனைவியோடு உள்ளுக்குள்ள மனைவியை தலாக் சொல்லிட்டீங்க, அல்லது மனைவி வஃபாத்தானா, அப்பொழுதும் உங்களோட மாமியை முடிக்கிறது உங்களுக்கு இயலாது. மரக்கத்துடைய சட்டம் என்ன, திருமண ஒப்பந்தம் நடப்பதை கொண்டே அந்த மாமி உங்களுக்கு ஹராமாகிறவா. ஓம் மஹத்து நிசாய்க்கும். அடுத்தது அந்த திருமண ஒப்பந்தத்தில் நாலு விஷயத்தை எல்லாம் குறிப்பிடான். அதுல முதலாவது ஓம் மஹத்து நிசாய்க்கும் அவர்களும் உங்களுக்கு ஹராம். உடல் உறவு கொண்டிருக்கணும். உதாரணத்துக்கு நாங்க வச்சுக்கொள்வோம், ஒரு ஆள் ஒரு பெண்
என்ன முடிக்கிறாரு, ஆனா அந்த பெண்ணோட சேரல்ல, உடலுறவு கொள்ளல, அந்த பெண்ணுக்கு வேற ஒரு கணவன் மீளமாக ஒரு மகள் இருக்குது. இவர் இந்த திருமணம் முடித்து அந்த பெண்ணோட உடலுறவு கொள்ளல, அல்லது அந்த பெண் வஃபாத்தாகிச்சா, அல்லது அந்த பெண்ணை மூணு தலாக் சொல்லிட்டா, அந்த பெண்ணுடைய மகளை திருமணம் முடிக்கலாம். தாய்க்கு நேர்மாற்றம். அந்த பெண்ணுடைய உம்மாவுக்கு நாங்க சொன்னோம், திருமண அக்குது அந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவே உம்மா ஹராம், ஆனா புள்ள ஹராம் அல்ல. புள்ள எப்பொழுது ஹராம், அந்த மனைவியோடு நீங்க சேர்ந்துட்டீங்க, உடலுறவு கொண்டுட்டீங்க, அந்த வேளையில அந்த மனைவியுடைய புள்ள ஹராம். வரபாய்வுக்கும் உள்ளாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உள்ளாத்தி தகல்தும் பிஹின்ன ஃபைல் லம் தகூனு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும் வஹலாயிலு அபனாயிக்கும் உள்ளதீன மின் அஸ்லாபிக்கும். அதற்கு பின்னால வஹலாயிலு அபனாயிக்கும் உள்ளதீன மின் அஸ்லாபிக்கும், உங்களுடைய முதுகன் தண்டிலிருந்து பிறந்த உங்களுடைய மகனுடைய பெஞ்சாதி, சுருக்கமா சொன்னா உங்களோட மருமகள், உங்களுடைய மருமகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹராமா கேக்குறான். மின் அஸ்லாபிக்கும், குர்ஆன்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹ் இத்தனையோ ஹிக்மத்துகளை வச்சிருக்கிறான். உங்களுடைய முதுகன் தண்டிலிருந்து பிறந்த உங்களுடைய மகனுடைய பெஞ்சாதி, அதாவது உங்களோட மருமகள் உங்களுக்கு ஹராம். அப்படின்ற வளர்ப்பு மகன் ஒருத்தர் இருக்கிறாரு, வளர்ப்பு மகனை நீங்க வளர்த்து கொண்டிருக்கிறீங்க, அவருடைய மனைவிய உங்களோட வளர்ப்பு மகன் விட்டுட்டாரு, தலாக் சொல்லிட்டாரு, அல்லது வளர்ப்பு மகன் மௌத்தா போனாரு, அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவியை நீங்க திருமணம் முடிக்கலாம். ஏன்னா நபியுடைய காலத்துல ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த திருமணம் முடிச்ச வேளையில ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை விட்டுட்டாங்க. இப்பொழுது நபி அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. ஆரம்ப காலத்துல பெரிய ஒரு குறையா இருந்துச்சு, மகனுடைய புஞ்சாதி மருமகளை எப்படி திருமணம் முடிக்கிறதுன்னு சொல்லி மக்காவில் உள்ள மதீனாவில் உள்ள காஃபிர்கள் எல்லாம் குறைய சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்கிட்டான், فلما قضى زيد منها بطرا زوجناكها لكي لا يكون على المؤمنين حرج في ازواج ادعيائهم اذا قضوا منهن وطرا. அந்த ஆயத்துல ஜெயித் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி ஆக்கியதற்கு பின்னால என்ன செஞ்சாரு, தன்னுடைய மனைவியை விட்டுட்டாரு. அந்த ஜெயிதுடைய மனைவி ஜெயித் இப்னு ஹாரிஸாவுடைய மனைவிய زوجناكها முஹம்மதே உங்களுக்கு நாங்க திருமணம் முடித்து வைக்கிறோம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகனாகிய ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மனைவியை நபி அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறாங்க. அதனால சொந்த மகனாக இருந்தா எங்கள ரத்தத்தின் மூலமாக பிறந்த மகனுடைய பெஞ்சாதியை திருமணம் முடிப்பது ஹராம். அது இல்லாம வளர்ப்பு மகனாக இருந்தா அந்த வளர்ப்பு மகனுடைய பெஞ்சாதி அவர் மௌத்தா போனாரு அல்லது அவர் தலாக் சொல்லிட்டாரு, அந்த பெண்ணை திருமணம் முடிக்க இயலும். வஹலாயிலு அபுனாயிக்கும் ஸலாபிக்கும் வான் தஜ்மாவு பைனல் உக்தைன், மூணாவது இரண்டு சகோதரிகளை நீங்க ஒன்றா சேர்ப்பது ஹராம். இது முக்கியமான விடயம். பல இடங்களில் நாங்க கேள்விப்படுறோம், ஒரே ஆள் தாத்தாவையும் தங்கச்சியும் வச்சிருக்கிறாரு, நூற்றுக்கு நூறு ஜினா தானது, திருமணம் செஞ்சாலும் திருமணம் இல்ல என்ற குர்ஆன்ல தெளிவாகவே வருது. வான் தஜ்மா பைனல் உக்தைன், ரெண்டு சகோதரிகளுக்கு மத்தியில ஒன்றா திருமணம் முடிப்பது ஹராம். அவர்களுக்கு புள்ள பிறந்தா அந்த புள்ள ஜினாவுல பிறந்த புள்ளையே தவிர அது திருமணத்தால பிறந்த புள்ளை அல்ல என்ற குர்ஆன்ல தெளிவாக வந்திருக்கு. இந்த ஆயத்தை வச்சு கூட நபியுடைய காலத்துல ஹதரத் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா வந்து நபியிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரியை நீங்க திருமணம் முடிங்க. பாருங்க இந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை திருமணம் முடிக்க வைப்பதற்காக ஹதரத் உம்மு ஹபீபா வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகள என்னுடைய சகோதரியை நீங்க திருமணம் முடிங்க. நபி அவங்க கேட்டாங்க, அவ துஹிப்பீன தாலிக்கு, அவ துஹிப்பீன தாலிக்க, உண்மையா நீங்க சொல்றீங்க உங்களோட சகோதரிய நான் திருமணம் முடிக்கிறதுக்கு நீங்க உண்மையில விருப்பமா? நாம் யார சூழல்லா, ஏண்டா என்னுடைய நலவுல என்னுடைய சகோதரியை விட வேறு யாரு சேர்றது எனக்கு விருப்பம்? ஏண்டா உங்களோட மனைவியாக வேறொரு பெண்மணி வாரத்தை விட உங்களோட மனைவி என்னுடைய சகோதரி வார எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே நபி அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களோட சகோதரி எனக்கு திருமணம் முடிக்க இயலாது. லா தாரிது அலைய பனாத்தி குன்ன வல அகவாத்தி குன்ன, உங்களுடைய சகோதரிகளையும் உங்களுடைய மகன்மார்களையும் நீங்க என்கிட்ட கொண்டு வந்து போடாதீங்க. ஒரே ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பது ஹராம். ஒரு சகோதரி மூத்தாவிட்டா தாராளமா முடிக்கலும். நபியுடைய ரெண்டு மகள்மார்களா ஹதரத் உஸ்மான் திருமணம் முடிச்சாங்க, ஹதரத் ருக்கையாவும் முக்குல்சும் ஒன்று மௌத்தா போனதுக்கு பின்னால தான் முடிச்சாங்க. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய வேலையில ஒரே ரெண்டு சகோதரிகளை ஒரு ஆள் திருமணம் முடிக்க இயலாது. எந்த அளவுக்குண்டா ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட ஃபேமிலியில எவ்வளவு பேர் இருக்கோ இருக்க நீங்க போய் அந்த குரைஷர்கள்ட்ட பெண் தேடி கொண்டிருக்கிறீங்களே. அப்ப ஹதரத் அலி கிட்ட கேட்டாங்க, நபி உங்க, யா
யார் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாங்க, எங்கள்கிட்ட தான் எங்கட ஹம்சாவுடைய மகள் இருக்கிறா, ஹம்சாவுடைய மகள் இருக்கிறாளே, ஹம்சாவுடைய மகள் நீங்க திருமணம் முடிங்களே என்று சொன்னவுடன் நபி அவர்கள் சொன்னாங்க, அலி ஹம்சாவுடைய மகளும் எனக்கு ஹராம் என்றா. ஒரு வகையில ஹம்சா நபியுடைய சாட்சா, ஆனா சாட்சாவுடைய மகளை திருமணம் முடிக்கலாம். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, நானும் ஹம்சாவும் சொய்பா என்று சொல்லக்கூடிய பெண்மணிட்ட பால் குடிச்சிருக்கிறோம். அதனால ஹம்சா யாரு, என்னுடைய பால் குடி சகோதரன். நானும் ஹம்சாவும் சோய்பாட்ட பால் குடிச்சிருக்கிறதுனால நானும் ஹம்சாவும் பால் குடி சகோதரர்கள். அதனால ஹம்சாவுடைய மகள் எனக்கு திருமணம் முடிக்கலா, அவள் எனக்கு ஹராம்னு நபி அவங்க கட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு பெண்மணிகளை சேர்க்கிறது ஹராம் என்ற ஆயத்துக்கு கீழால உலமாக்கள் சரியான ஹதீஸ்ல வருது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஜ்மா பைனல் மர்அத்தி வ அம்மத்திஹா வ கஹாலத்திஹா. இதே ஆயத்துக்கு கீழால சரியான அனைத்து உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து, ஒரு பெண்ணையும் அவளுடைய மாமியையும் சேர்த்து முடிக்கலா, பெண்ணையும் அவளுடைய சாட்சி பெரியம்மாவை சேர்த்து முடிக்கலாம். ஒரு பெண்ணை நீங்க முடிச்சிருக்கிறீங்க, அந்த பெண்ணுடைய மாமி, அந்த பெண்ணுடைய வாப்பாவுடைய சகோதரி அவளை சேர்த்து முடிக்கலாம், அல்லது அந்த பெண்ணுடைய உம்மாவுடைய தாத்தா சாட்சி அல்லது பெரியம்மா அவர்களை முடிக்கலாம். இதுவும் ஹதீஸ வச்சு சாபித்தாக ஆகுது. இந்த 13 விஷயங்கள் இந்த ஆயத்துக்கு மேலால அல்லாஹ் ஒரு துண்ட சொல்லிட்டான், ஆனா உங்களோட வாப்பாமார்கள் பிடிச்ச அந்த பெண்மணிகளை நீங்க முடிக்காதீங்க. இந்த ஆரம்ப காலத்துல நபியுடைய காலத்துல தான் அபூ கைஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி வஃபாத் ஆகிறாரு. ஆனா அவருடைய மனைவி, அவருடைய மகள் மகன் வந்து வாப்பாவுடைய மனைவி, இது உம்மா இல்ல ஒன்று சாட்சியாக இருக்கலாம், வந்து கேட்டாங்க நான் உங்களை திருமணம் முடிக்க போறேன். அவர் சொன்ன, நீ இந்த புள்ள மாதிரி, நீ என்னுடைய மகன் மாதிரி, நீ இப்படி இந்த திருமணம் முடிப்பா, நான் நபித்த பேச்சு கேட்டுதான் சொல்வேன் உடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்டாங்க, அப்பத இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான், ஏற்படும் அதனால கூறுகின்றார்கள், இந்த நெருங்கிய சொந்தத்தில் உள்ளவர்களை பார்த்தா கண்ணால பார்த்த ஆசை வராது, கையால தொட்ட ஆசை வராது என்று சொன்னா உங்களுக்கு உடம்புல பலகீனம் ஏற்படும். உங்களுக்கு பலகீனம் ஏற்பட்டா உங்களை பிறக்கக்கூடிய குழந்தைகளின் பலகீனம் ஏற்படலாம் என்று அந்த கருத்தை வச்சும் சில உலமாக்கள் சொல்றாங்க நெருங்கியத்தில் திருமணம் முடிக்கிறது சரியில்லை. ஆனா ரெண்டுக்கும் உலமாக்குடைய கருத்து, முடிக்கலாம் என்பதற்கும் ஆதாரம் இருக்குது, முடிக்க கூடாது என்பதற்கும் ஆதாரம் இருக்குது. அதில் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூலாவது ஒரு கருத்தை எழுதுகின்றார்கள். என்னன்னு சொன்னா, நெருங்கிய சொந்தத்துல திருமணம் முடிச்சா அந்த பெண்ணுக்கு கணவன் ஏதாவது செஞ்சிட்டா அந்த பெண்ணுடைய உறவினர்கள் வந்து மாப்பிள்ளையிட்ட பேச இயலாம போயிடும், அந்த பெண்ணுடைய உரிமைகளை கேட்க இயலாம போயிடும். என்ன, இவர் நெருங்கிய சொந்தக்காரன், இவர் மிக நெருங்கிய உறவினரா இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து எப்படி கேட்கிறது, நீங்க இந்த தங்கச்சிக்கு உணவு கொடுக்கல, உடை கொடுக்கல, வீடு கொடுக்கல. அதனால தான் நெருங்கிய உறவினர்களை முடிச்சா அந்த மனைவியுடைய ஹுகூக்குகளை உரிமைகளை கேட்பது கஷ்டமாகிடும். அதனால ரெண்டு சகோதரிகளை முடிக்க வேணும் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன, ரெண்டு சகோதரிகளுக்கு மத்தியில முடிச்சா ஒரு ஆளுக்கும் மற்றவளுக்கும் இடையில போராமை ஏற்படும், அந்த போராமையின் மூலமாக குடும்பத்திற்குள்ள பெரிய பிளவு ஏற்படும். இந்த காரணங்களை வைத்து தான் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இது இந்த ஆயத்தில் சுருக்கமாக வந்தது. இருந்தாலும் நபி அவர்களுடைய அதிகமான ஹதீஸ், தக்வாவை மையமாக வைங்க, தக்வாவை மையமாக வச்சு திருமணம் முடிங்க, அந்த பெண் உங்களுக்கு ஹராமா ஹலாலா அதுவும் பார்க்கணும், தூரமா கிட்டே அதுவும் பார்க்கணும், ஆனால் நோக்கம் தக்வாவை நோக்கமாக வச்சு திருமணம் முடிச்சா உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் செழிப்பை, செல்வத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சி ஏற்படுத்திடுவான். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ் வர்க்கத்தை ஏற்படுத்தி தருவான். நபி அவர்களுடைய மகள் ஹதரத் ஃபாத்திமாவை பல ஆட்கள் வந்து பெண் கேட்டாங்க, நபி அவங்க கொடுக்கல, ஹதரத் அலிக்கு கொடுத்தாங்க. ஹதரத் அலிட்ட மகர் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு 3 திரகம் பொறுமதியான ஒரே ஒரு கவசம் இருந்துச்சு, அந்த கவசத்தை மகரா வைத்து ஹதரத் அலிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் பின்னால ஹதரத் அலியுடைய ஃபேமிலிக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தானண்டா. ஹதரத் அலியுடைய மகன் ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் மாவியாவுடைய ஆட்சி காலத்துல ஹதரத் ஹசனுக்கு 1,00,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க, அந்த பெண்மணிக்கு திருமண அன்பளிப்பா 100 அடிமைகள் அனுப்பி வச்சாங்க, ஒவ்வொரு அடிமைகள்கிட்ட 400 திரகம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. பெண்ணால் அல்லாஹ் அவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான். ஆரம்பத்துல கடுமையான கஷ்டம், நபி அவங்க தக்வாவை பார்த்து தீனமா மையமா வச்சு திருமணம் முடித்தாங்க, அதனால் அல்லாஹ் பர்க்க செய்தான். அதனால நாங்க வெறும் பணத்தை மாத்திரம், ஃபெமிலியை மாத்திரம், குலம் கோத்திரம் மாத்திரம் நோக்கமா வைக்காம தக்வாவை, தீனுடைய பற்ற, அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை வச்சு திருமணம் முடித்தா அதில் அல்லாஹ் பர்க்க தாக்கி வைப்பான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, விசேஷமாக ஆப்கானிஸ்தானிலே வாழக்கூடிய அந்த முஜாஹிதீன்களை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் உதவி செய்வாயாக. ரமதானில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அந்த கூட்டத்தை நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்தாயோ அவர்கள் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. வஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.